கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியைச் சேர்ந்தவர் மீனவர் மெல்வின். இவர் தனது ஃபைபர் படகில் சக மீனவர்கள் 3 பேருடன் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தார். அப்போது ராட்சத சுறாமீன் ஒன்று அவர்களின் ஃபைபர் படகை மோதி தாக்கியுள்ளது. இதில் மீனவர்கள் நிலை தடுமாறிய நிலையில் அந்த சுறாமீன் இவர்கள் விரித்திருந்த வலையில் சிக்கிக் கொண்டது. ராட்சத சுறா என்பதால் ஃபைபர் படகில் ஏற்றி கரைக்கு கொண்டுவர முடியாததால் வலையோடு இழுத்தபடியே மீனவர்கள் படகை ஓட்டி துறைமுகம் வந்து சேர்ந்தனர். 10 அடி நீளமும் 2 டன் எடையும் கொண்ட இந்த அரிய வகை சுறா உடும்பு சுறா என்பது தெரியவந்தது. கரைக்கு கொண்டு வந்த இந்த சுறாமீனை பொதுமக்கள் ஆச்சரியத்தோடு பார்த்து புகைப்படம் எடுத்து சென்றனர். சிறுவர்கள் அதன் மீது ஏறி அமர்ந்து விளையாடினர். ஃபைபர் படகில் மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் மீனவர்கள் ஒரு நாளுக்கு சுமார் 5,000 முதல் 10,000 ரூபாய் வரை வருமானம் ஈட்டி வரும் நிலையில் வலையில் சிக்கிய இந்த அரிய வகை சுறா 1 லட்சம் ரூபாய்க்கு விலை போனதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனா்.